Hey guys, welcome to my channel Maths Take, Light Up Your Brain. So, we are here to see Avalabari. So, Avalabari, we are here to see Holy Trinity Church. We are here to see Easter. So, Easter is special. We are here to see a video on Holy Trinity Church. So, if you say Holy Trinity Church, what do you say? But, if you say that, I will tell you what Easter is. So, if you say Easter, you will see Jesus Christ in the 3rd day. So, if you say Good Friday, Good Friday is Jesus Christ. இந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச் உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டாலவே செய்யப்பட்டது. So, now you can tell the church. So, this church is called Holy Trinity Church. I said that it is an Orthodox Christian church. That is why it is the third tallest Eastern Orthodox Christian church. That is why you can tell the foreigners. What do you think? It is a Palaigalath church. It is a very Palaigalath church. But if you tell me, it is a new church in 2004. But it is a Palaigalath monument. So, it is a very Palaigalath church. So, it is a very cut. இந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, சமீபா. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து சமீபா கேத்தட்ரல்னு கூட சொல்லுவாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவளபாரியில் இருக்குது. அவளபாரியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலியா ஹில்ஸ்க்கு மேலே இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மித்காவரி ரிவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே மித்காவரி ரிவர் பற்றி என்னோடய வ்ளாகில் வந்து தெள்ள தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அதாவது என்னோடய ரோட் ட்ரிப் வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நான் தெள்ள தெளிவாகவே மித்காவரி ரிவரை பற்றி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு மறுபடியும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரைட் கார்னர் தெரியுற நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டே இன் டிபிலிசி ஆஃப்டர் லாக்டவுன் வ்ளாக்லையும் பார்த்தீங்கன்னா நான் மித்காவரி ரிவரை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது இது வந்து பீஸ் பிரிட்ஜ் கடையில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொன்று பேரும் இருக்குது, கூரா இருக்கு. இந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து அர்மேனியன் சர்ச் இருந்துச்சு. சோவியத் காலத்தில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து அர்மேனியன் சர்ச் வந்து தரமட்டமாக இடிச்சிட்டாங்க. இடித்து ஒரு பெரிய சுடுகாடாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1989 வந்து இந்த சுடுகாடை இடித்து 2004 பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி ட்ரினிட்டி சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. இந்த சர்ச் ஏன் கட்டினாங்க, எது கட்டினாங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த சர்ச் ஏன் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பிறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு புது சர்ச் கட்டணும்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க. அதுக்காக ஒரு காம்படிஷன் வச்சாங்க. என்ன காம்படிஷன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லா ஆர்கிடெக்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புனித நாள் அந்த புனித நாள் வந்து இவர் வந்து கட்டி முடிச்சனால அதே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து தொடங்கிட்டாங்க இந்த சர்ச் வந்து கட்டி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்ஜியாவுக்கு வந்து ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சு, ஒரு சிம்பிளாகவே மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பேரோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வந்து இது வந்து ரொம்பவே உதவி செஞ்சுருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பார்க்குறதுக்காகவே வருவாங்க.
இப்போ வந்து ஈஸ்டர் டேட் ஏன் வருஷம் வருஷம் மாறுதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் ஜியோகிராஃபி தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ இந்த உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்வேட்டர்னு சொல்லி ஒரு இமேஜினரி லைன் போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உலகத்தை வந்து ரெண்டாக பிரிக்குது, நார்தன் எமிஸ்பியர்னு சொல்லி பிரிக்குது, சதர்ன் எமிஸ்பியர்னு சொல்லி பிரிக்குது. ஸோ நார்தன் எமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போன்ற நிறைய நாடுகள் வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓஷன்ஸும் வருது. அதே மாதிரி சதர்ன் எமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓஷன்ஸும் வரும், அதே மாதிரி சில கண்ட்ரிகள் வரும், அதாவது ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் பாதி ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் பாதி சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சதர்ன் எமிஸ்பியரில் வருது. அதே மாதிரி இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம எர்த் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சூரியனோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இப்போ சதர்ன் எமிஸ்பியர்லேருந்து நார்தர்ன் எமிஸ்பியருக்கு போகுதுன்னா அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்னு ஒன்று நடக்குது. ஸோ ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்ப்ரிங் சீசனோட ஸ்டார்டிங். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஈக்வினாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பகலும் சரி இரவு நேரமும் சரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஈக்வினாக்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் நடக்குது, அதாவது இப்போ சதர்ன் எமிஸ்பியர்லேருந்து நார்தர்ன் எமிஸ்பியர் போகிறனால இப்போ நார்தர்ன் எமிஸ்பியர் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் நடக்குது, அதாவது ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம் சதர்ன் எமிஸ்பியரில் என்ன நடக்கணும்னு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஈக்வினாக்ஸ்னு நடக்குது. ஸோ நம்ம நார்தர்ன் எமிஸ்பியர் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் நடக்கிறனால அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் வர முதல் ஃபுல் மூன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மூன் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் ஃபுல் மூன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாரத்தில் வர ஃபஸ்ட்டு பாஸ்கல் ஃபுல் மூன் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து லாஸ்ட்டு சப்பர், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சப்பர்னு சொல்லி எல்லாருக்குமே விருந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பழைய ஏற்பாடுக்கு போகணும், அதாவது எக்ஸோடஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா மோசஸ் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து இஜிப்ட்லேருந்து காப்பாற்றிருப்பார், அதாவது அவங்க ஸ்லேவரியிலேருந்து காப்பாற்றிருப்பார். ஸோ அந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஜாலியாக கொண்டாடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சப்பர், அதாவது அவங்க இதுதான் கொண்டாடிருப்பாங்க, அதாவது பாஸ் ஓவர்னு. நம்ம தான் அதை வந்து லாஸ்ட் சப்பர்னு சொல்லியிருப்போம், ஏன்னா அவர் இதை உயிரோடு இருக்கும்போது லாஸ்ட்டாக அந்த விருந்து தான் கொண்டாடிப்பார், அதனால தான் நம்ம லாஸ்ட் சப்பர்னு சொல்லியிருப்போம். அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர் வந்து கொண்டாடிருப்பாங்க, அதாவது இந்த மாதிரி இஸ்ரேலிட்ஸ் வந்து ஸ்லேவரிலேருந்து வெளியில் வந்தனால. ஸோ அதுதான் கொண்டாடிருப்பாங்க. ஸோ அது எனக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மூன் அன்றைக்கி தான் நடக்குது. ஸோ இந்த ஃபுல் மூன் வர வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் சண்டே தான் ஈஸ்டர்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வந்து வருஷம் வருஷம் டேட் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஸோ எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 20, 21. ஸோ இந்த மூணு நாளில் நம்ம நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஈக்வினாக்ஸ் வந்துட்ட பிறகு இந்த ஃபுல் மூன் வந்துட்ட பிறகு அந்த வாரத்தில் ஃபுல் மூன், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த ஃபுல் மூன் வந்து டியூஸ்டே வருதுன்னா அந்த வாரத்தோட முதல் சண்டே வந்து ஈஸ்டர்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ ஈஸ்டர் பேஸ் பண்ணி தான் ஆஷ் வென்ஸ்டேவும் நம்ம கணக்கிடப்படும். ஸோ ஆஷ் வென்ஸ்டேலேருந்து ஈஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மலாம் லென்ட் டேஸில் இருப்போம். ஸோ அதாவது ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் எல்லாமே கணக்கிடப்படுது. ஆனால் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஈஸ்டர் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எனக்கு ஈஸ்டர்னு பார்த்தீங்கன்னா மே 2 வருது. ஏன் அவ்வளோ தள்ளி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன் கிறிஸ்மஸ் வந்து January 7 கொண்டாடுறேன்னு ஒரு வீடியோ செஞ்சுருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து இங்கே வரும். ஸோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் அவ்வளோ தள்ளி போகுதுன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜூலியன் கேலண்டர் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கிரெகோரியன் கேலண்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு கேலண்டருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வித்தியாசம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து May 2 கொண்டாடுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கேலண்டர் பற்றிலாம் தெளிவாக தெளிவாக தெரியணும்னா நான் சொன்ன வீடியோ வந்து முதல்ல போய் பாருங்கள். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வந்து நம்ம வந்து வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே வருது, அதனால வருஷம் வருஷம் வேறு வேறு டேட்டில் வந்து நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க கைஸ். ஸோ உள்ளேயும் சரி வெளியேவும் சரி இந்த சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏன் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். ஸோ நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய். Shake your baby.